ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:30 இருக்கும். மாடியில் போய் சின்ன ஒரு குட்டி வாக்கிங் போட்டு அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வந்துட்டுருக்கேன். வெளியில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ மார்கழி மாதம் இல்லையா, அதனால் வந்துட்டு பனி பெஞ்சிட்ருக்குது. இதை பார்க்குறதுக்காக தான் வந்துட்டு மாடியில் போய்ட்டு அப்படியே குட்டி ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காலி இடம் தான், அதனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காலையில். இது மார்கழி மாதம் அப்படின்னாலே எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கோலம், எல்லாரோட வீட்டு வாசல்லையுமே வந்துட்டு கலர் கலராக கோலம்லாம் போட்டிருப்போம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே மாடியில் வெளியிலன்னு சொல்லிவிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாசல் கூட்டி தெளித்து கோலம் போட்டாச்சு. நான் கோலம் வந்துட்டு கலர் கோலம் தான் போட்டிருக்கேன் மார்கழி மாதம் அப்படின்றனால. நம்ம கோலத்தை பார்த்திங்கன்னா கோழி வந்து கொத்தி சாப்பிட்டுட்டுருக்கு பார்த்திங்களா. ஏன்னா நான் அரிசி மாவால் வந்து கோலம் போட்டிருக்கேன், அந்த அரிசி தான் வந்துட்டு கோழி வந்து கொத்தி சாப்பிட்டுட்டுருக்கு. நீங்களும் மார்கழி மாதம் கலர் குழம்பு போடுவீங்க அப்படின்னா வந்துட்டு அது கூட அரிசி மாவு கலந்து குழம்பு போடுங்க, ரொம்ப நல்லது. எறும்பு கோழியெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போது இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது, ஸோ வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பணும், அதனால் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்து பேக் பண்ணிவிட்டேன். இப்போ ஆம்லேட் போட்டுட்ருக்கேன். ஆம்லேட் ரெடி ஆனோடனே மார்னிங் வந்துட்டு டிஃபனும் வந்து ரெடி பண்ணிவிட்டு பாப்பா இப்போ குளிச்சுட்டு வந்துடும். அப்புறம் சாப்பிட வச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிடணும். லன்ச் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, லன்ச் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து தோசை போட்டுட்ருக்கேன் பாப்பா வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, லன்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. நீ பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்ம செடியிலேருந்து பறித்தது, நம்ம தோட்டத்தில் டெய்லி பாப்பாவுக்கு உள்ள பூ இருக்கும், தலையில் வச்சு தான் அனுப்புவேன். நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம செடியில் பூத்த பூ. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:30 ஆகுது. பாப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் இந்த டைமில் ஒரு காஃபி குடிப்பேன். காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ மார்னிங் காஃபி கூட சாப்பிட்றதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோட வந்து சீஸ் போட்டிருக்கு, லைட்டாக வந்து பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் சீஸ் வந்து போட்டிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி கூட சாப்பிட. என்னாச்சு மார்னிங் குட்டி, ஸ்கூல் போகலையா? அச்சுச்சோ, சளி பிடிச்சிருக்கா குழந்தைக்கு? இப்போ லீவ் போட்டிங்களா? லீவ் போட்டிங்களா? மிஸ் திட்டுவாங்களே. பாவம் மோனிக்குட்டி, ரெண்டு நாளாக வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவர், லீவ் போட்டு வீட்டில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் வந்திருந்தது. நான் இதுக்கு நான் ஒரு 2-3 திங்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துச்சு, ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், எதாவது திங்ஸ் தான் மாறி வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே எனக்கு வந்துட்டு அப்போ தான் தெரிஞ்சது, இந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தேன்னா வந்துட்டு இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி திங்ஸ் வந்திருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களான்னு. ஆமாம், நான் உனக்காக தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், பட் ஆனால் வந்துட்டு நமக்கே வந்துட்டு இந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சில டைம் வந்து இன்றைக்கி நம்மளால் முடியல பண்ண வேணாம் அப்படின்லாம் வந்து தோணும். நமக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணால், நம்மளை பூஸ்டப் பண்ணால் அந்த வேலை வந்து இன்னும் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த என்கரேஜ் பண்ணுறவங்க அதுவும் நமக்கு பிடிச்சவங்களாக இருந்தாங்கன்னா, நம்ம அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 பார்சல் வந்திருந்தது. ஒவ்வொன்றா வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வாங்குவார் அப்படின்னு. நான் வாங்கணும்னு நினச்சேன், பட் நான் வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட கேட்கவே இல்லை. இவர் பார்த்தோன்னா வந்துட்டு இதெல்லாமே வந்து எனக்காக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினார். இப்போ எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரில ஃபுல்லாக வந்து. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கப்புறமா தான் கேட்டேன். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு.
ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி எங்கே எது வந்துட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி மாற்றி பார்த்துட்டு ஹிம்பில் வந்துட்டு மொபைல் எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணேன் பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணேன்ல பார்சல்லாம், அந்த பார்சலில் இருந்த திங்ஸ் தான் இது. ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக இருந்தது. இப்போ வந்து ஃபிட் பண்ண உடனே இப்படி இருக்குது. இந்த ஹிம்பிளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டு இருக்குது, அதுக்கப்புறம் இதில் மைக் இருக்குது. இது வந்துட்டு நம்ம நடந்துகிட்டே கூட யூஸ் பண்ணலாம், உட்காந்துட்டு எதாவது வந்துட்டு நம்ம வந்து பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு நல்லா, இது வந்து நல்லா மல்டிபிள் பர்பஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ்பிலிட்டி, நல்லா மடங்குது பார்த்திங்களா. இது வந்து நம்ம வந்து கிச்சனில் ஏதாவது வந்துட்டு குக் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கேயாவது ஜன்னலில் மாட்டலாம், மேலே எங்கேயாவது மாட்டலாம், இல்லை மரத்தில் மாட்டலாம், எங்கேயாவது நின்றுட்டுக்கும் மாட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு அதை நல்லா யூஸ் பண்ணலாம். இது வந்து இது வந்து சிங்கிள் ஹிம்பிள் தான் அந்த இது. இது பார்த்திங்கன்னா வந்து இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இந்த ஹிம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளாக் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இதுதான் இது. இந்த ஹிம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்தது. மொபைல் வச்ச உடனே அதில் டக்குன்னு ஸ்டாண்டில் நிற்காமல் விழுந்துடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இது ஃபால்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இனி சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கணும். நல்ல வேலை வந்துட்டு இது ரிட்டர்னபிளாக இருக்குது. ஸோ வந்து ஆன்லைனில் வாங்கும்போது இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் நமக்கு. எப்போவுமே வந்து ரிட்டர்னபிளாக அப்படின்னு பார்த்துட்டு தான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இது வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது. எப்போவுமே இவ்வளவு நேரம் என்னோட வந்துட்டு ஹாப்பினஸ்ஸை பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனல் பேர் வைகை குடில். அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய்.